நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோவை யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜ் லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை மே மாதம் 2ஆம் தேதி வந்து நடைபெறும். இதுதான் தமிழ்நாட்டுடைய நாளைய முதலமைச்சர் யார் அப்படிங்கிறது தெளிவாகவே தெரியும், ஸ்டாலினா அல்லது எடப்பாடியா அப்படின்னு. ஆனால் இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் பிந்தைய கருத்து கணிப்புகள் வந்து நாளை வெளியாக உள்ளது அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாயிருக்கு. தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பில் திமுக கூட்டணி வந்து 180 இடங்களில் வந்து கைப்பற்றும் அப்படின்னும், அதிமுக கூட்டணி 50 தொகுதிகளை வந்து கைப்பற்றும் அப்படின்னும், பாஜக வந்து போட்டியிட்ட எந்த தொகுதியிலுமே ஜெயிக்காது அப்படிங்கிற மாதிரி தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகள் வெளியாச்சு. இருப்பினும் நாளை இரவு ஒவ்வொரு நிறுவனமும் அதிகாரப்பூர்வமாக தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பிலிருந்து வெளியிட போகிறாங்க. இந்த நிலையில்தான் தற்போது ஜோதிட சிறுவன் அவருடைய கணிப்பை வந்து தற்போது வெளியிட்டிருக்கிறார். அந்த கணிப்பில் தமிழ்நாட்டுடைய அடுத்த முதலமைச்சர் யார் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காரு. தற்போது இந்த தகவல் தான் சமூக வலைத்தளங்களில் வைரல் ஆகிட்டு வருது. அந்த கணிப்பில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய மே மாதம் 2ஆம் தேதி தமிழகத்தில் மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படும், அதாவது கடந்த முறை வந்து ஆட்சியில் இருந்த கட்சி இந்த முறை ஜெயிக்காது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. அதே சமயத்தில் வந்து ஒரு பழமை வாய்ந்த கட்சி தான் வந்து இந்த முறை ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அந்த கட்சி கடந்த சில வருடங்களாகவே வந்து ஆட்சியில் இல்லாத ஒரு கட்சி அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. மேலும் தமிழகத்தில் வந்திருக்கக்கூடிய புதிய கட்சிகளுக்கு தமிழக மக்களிடையே மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு ஆதரவு இருக்கும், அவங்களும் ஒரு சில இடங்களில் வந்து கைப்பற்றுவாங்க அப்படிங்கிற மாதிரியும் ஜோதிட சிறுவன் வந்து அடித்து சொல்லியிருக்காரு. நாளைக்கு எக்ஸிட் போலுடைய கருத்து கணிப்பு வெளியாகுது. இன்னைக்கு ஜோதிட சிறுவன் யார் வந்து ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிறத வெளியிட்டார். ஸோ நீங்கள் யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுடைய பேரை கிழக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோவை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். முடிந்தால் இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.